சக டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற மிக மிக முக்கிய தலைப்பு, லைஃப்ல நமக்கு பாத்தீங்கன்னா மனம்ன்றது வந்து நமக்கு பல விதமா தொலை பண்ணிட்டு இருக்கு. அதாவது நெகட்டிவாவே கொடுத்துட்டு இருக்கோங்க, அதுதாங்க பிரச்சனை. இந்த நெகட்டிவ் ஹேண்டில் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, எப்படி பண்றேன்னு தெரியல, என் மனசு நெகட்டிவே கொடுக்குது, நெகட்டிவான சத்தம் ஆட்டே போகுது, நெகட்டிவான விஷயங்களை யோசிக்க தோணுதுன்ட்டு. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்த இந்த ஒரு பதிவு நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேச வைத்துக் கொண்டிருக்கோம் எல்லாருக்கும். எப்படி அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எனர்ஜி லோவாக இருந்தால் தான் நெகட்டிவிட்டி போகும். இன்னும் ஒன்று, ஒரு மனிதனுக்கு 100,000 எண்ண பதிவுகள் இருந்ததுன்னா அந்த 100,000 எண்ண பதிவுகளில் அட்லீஸ்ட் ஒரு 70% நெகட்டிவாகவே நம்ம பதிவாயிருக்கு. காரணம் பல விஷயங்கள், நம்ம வளர்ந்த விதம், நம்ம பார்த்த மூவிஸு, பல பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாமே காரணம் தான். அதை தவிர நமக்கு கர்ம வினைகளும் இருக்குது, சஞ்சித கர்மா, இப்போ நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கிற பிராரத்த கர்மா, இந்த பிறவியில் அக்குமுலேட் பண்ணுற ஆகாமிய கர்மா, இப்படி எல்லாம் இருக்குது. இது எல்லாமே விட்டுருங்க, எனக்கு என்னங்க சொல்யூஷன் வரும்னு கேட்குறீங்களா? ஒரு சிம்பிள் சொல்யூஷன், தந்திரம், மனத்தந்திர யோகம், மனத்தந்திர யோகம்னு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு நெகட்டிவ் சம்பவம் யோசிக்கிறீங்க மனசு, ஐயோ இப்படி ஆயிடுது, இந்த மாதிரி தவறாயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த யோசிச்சனா, ஏற்கனவே அந்த பதிவு உங்களுடைய மைண்ட் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே உங்களுடைய மைண்ட் டேட்டா பேஸில் அது ஸ்டோர் ஆயிருக்கு. அதை எரேஸ் பண்ணி மேல் பதிவு போடுறதாங்க மனத்தந்திர யோகம். ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு நெகட்டிவ் போறீங்க, அந்த ஜோன் போயிட்டீங்க, அந்த இடத்துல மேல் பதிவு போறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தவறான சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்து நடக்கிற மாதிரி மனசு காட்டுது, அது நல்லதாக நடந்த மாதிரி மனக்கண்ணாடி மூலமா கலர்ஃபுல்லா ஃபிலிம் மாதிரி ஓட்டுங்க. அது என்ன மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவா வேணும்ன்றது புரியுதா சொல்றது? அதாவது நீங்க அந்த ஜோன்ல போறீங்க, மனசு விரிச்சு காமிக்குது, பயந்துராதீங்க அந்த இடத்துல, அது மனசு மட்டும்தான். நீங்க அழகா ரிவர்ஸ் பண்ணுங்க, எது உங்களுக்கு பாசிட்டிவாக அந்த இடத்துல நடக்கணுமோ அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நல்ல ஒரு மினி மினி சூப்பர் மினி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ரெடி பண்ணி உங்கள் மனக்கண்ணால் ஓட்டுங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இந்த இப்போ இந்த தருணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மேல் பதிவு போட்டு 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 அந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோன்னா, ஒரு ஒரு நம்ம மைண்ட் டேட்டா பேஸில் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, 5530. அந்த டேட்டா பேஸில் போனால் ஏதோ ஒரு உங்கள் பாஸ் உங்களை திட்டுறாரு கேவலமாக, அதுதான் அந்த பதிவு. நீங்கள் உங்கள் மனசு யோசிக்குது, உங்கள் பாஸ் திட்டுறாரு, சண்டை போடுறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக உங்கள் பாஸ் உங்களோட உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாதிரியும், நீங்களும் பாஸும் ரொம்ப இணக்கமாகவும் ஒரு நட்பு சகிதமாக இருக்கிறீங்க மாதிரியும் நீங்கள் பாவனை பண்ணி அப்படியே ஒரு மினி மினி ஷார்ட் ஃபிலிம், கலர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாமே கலராக தெரியணும். உங்கள் பாஸோட இடம், அவரோட ட்ரெஸ்ஸு, நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸு, ரூமோட கலரு, எல்லாமே அழகாக கலர்ஃபுல்லாக ஆகி பாசிட்டிவான வார்த்தைகளை போட்டு மேற்பதிவு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அது மாதிரி இது போய் அதில் உட்காந்துக்கும். இது எடுத்த உடனே என்ன பண்ணுறேன்னா எடுத்த உடனே ஆகாது, ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. அதனால் திரும்பவும் வந்து வேறு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எது எதுலாம் பாசிட்டிவ் வேணுமோ அந்த பாசிட்டிவான பதிவுகளை போடுங்க. இதுதாங்க சீக்ரெட், மனத்தந்திர யோகம். இந்த யோகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நெகட்டிவா வரும்போதெல்லாம் நீங்க ஹாப்பியா இருங்க, எஸ் நான் என்னோட மைண்ட் நான் கிளீன் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு நெகட்டிவா வந்ததுன்னா நீங்க யோ சந்தோஷப்பட்டு அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஒரு தருணம் சொல்லிட்டு நீங்க போங்க. அந்த டைம்ல நீங்க பாசிட்டிவ் யோசிச்சுக்கலாம். இதே மாதிரி எந்த விதமான நெகட்டிவ் சம்பவங்கள் நீங்க மாத்தி மாத்தி உங்களை நீங்களே கிளீன் பண்ணிங்கன்னே இருக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி நீங்கள் நிறைய அந்த மினி மினி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களோ, அதாவது குறும்படம், சின்னதாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸாக இருக்கலாம், 1 மினிட்டாக இருக்கலாம், அதே மாதிரி குறும்படம் பாசிட்டிவாக அப்லிஃப்டிங்காக கலர்ஃபுல்லாக ஒரு சினிமா படம், குறும்படமான ஒரு சினிமா படம் நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த டைமில் அப்படியே கண்ணை மூடுங்க, மாற்றுங்க. இது ஒரே ஒரு இது வந்து நீங்கள் உடனே கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் கண்ணை திறந்துக்கிட்டே பண்ணுறது வந்து அட்வான்ஸ் லெவல், எடுத்த உடனே அது போகாதீங்க, கண்ணை மூடுங்க அப்படியே பண்ணுங்க. ஆனால் இது ஒரே ஒரு கண்டிஷன், எப்போ நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அந்த இடத்துல போயிடணும். இந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நெகட்டிவ் எண்ணங்கள் வருது, மனசு விரிச்சு காமிக்குது, எஸ் உடனே பிடிங்க,
இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ண 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 பாருங்க, சில மாதங்கள்ல நீங்களே ஒரு அற்புதமான மனிதர் ஆயிடுவீங்க. உங்களுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சி பாசிட்டிவா மாறும். அதற்கு உங்களுக்கு வந்து இது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அபூர்வமான விஷயம் மனதந்திர யோகம். மனதந்திர யோகத்தை நீங்க பண்ண 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 உங்களுக்கு எந்த அளவு உங்க லைஃப் மாறுமோ அவ்வளோ கூட பாசிட்டிவாகவும் நல்ல விஷயங்களா உங்க மனசு மாறிடுங்க. இது நிசத்தமான உண்மைங்க. இது எத்தனையோ பேருக்கு சொல்லி அது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதை நம்மளும் ஏன் யோசிச்சு பண்ணக்கூடாது? நம்ம பண்ணலாம், பண்ணிட்டு இது பண்ணுங்க. இதில் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் புலப்படலைன்னா நீங்க அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, நம்ம அதில் பேசிக்கலாம். அதுக்கு தவிர நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். எனி டைம் உங்க லைஃப்ல காலையிலேருந்து தூங்க போற வரையும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது, எதிர்மறை எண்ணங்கள் வந்ததுன்னா இமீடியட்டா அந்த மொமெண்ட்லேயே உட்காந்து பாசிட்டிவான விஷயங்களை திரைப்படம் மினி திரைப்படம் மாதிரி பார்த்து நீங்க பண்ணுங்க. இதோட சேர்ந்து யோகாசனம், உணவு பழக்கம், நல்லவங்களோட தொடர்பு, உங்களை அப்லிஃப்ட் பண்ற விஷயங்களோ நீங்க இருந்தீங்கன்னா இது நல்லா வேக வேகமா மாறுங்க. இவ்வளவுதாங்க இந்த சீக்ரெட்டு. ஆகையால நம்ம எல்லோரும் மனதந்திர யோகத்தை பார்த்து அதை பண்ணி நம்மளுடைய எண்ண குவியல்ன்ற ஒரு டேட்டாபேஸ் நம்ம மாத்தி நல்ல மனிதர்களாக மாறுவோம். அதுதாங்க நம்ம வாழ்வோட நோக்கமே. மனிதன் மைனஸ் இம்பியூரிட்டி கடவுளை விட்டு தூரத்துல இல்லாம பக்கத்துல இருக்காங்க. மனிதன் பிளஸ் இம்பியூரிட்டி ரொம்ப தூரத்துல மனிதனும் கடவுளும் இருக்காங்க. இந்த ஒரு சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனதந்திர யோகத்தை நீங்க பண்ணுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, சுத்தி உள்ளும் நல்லா இருப்பாங்க. வீட்டு ஒரு தலைப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சஹா டிவி ஆல்வேஸ் அப்லிஃப்டிங் விஷயங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. மாஸ்டர் சகநாதன் மற்றும் பல மாஸ்டர்களின் பேச்சுகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது சஹா டிவி. எங்களோட இணைந்து இந்த பயணத்தை தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனும் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை உங்களுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.